டாக்டர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் நீங்கள் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை. அவர்களை வரவேற்பதற்கு தான் நான் இங்கே இருக்கிறேனே தவிர அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு நிச்சயமாக வயதில்லை. அவர்களுடைய தமிழ் புலமைக்கும் அவர்களுடைய அறிவுக்கும் அவர்களுடைய தமிழ் நேசத்திற்கும் நான் ஈடு இணை இல்லை. நாங்கள் சற்று ஒதுங்கியே நிற்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நான் இந்த புஸ்தகத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்றை கொடுத்தார். என்னவென்றால், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழ் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். அங்கு வருகிற தென் ஆசிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் என்னை நியமித்திருக்கிறது. தமிழ் பாஷையிலே பேசுகிற, விசேஷமாக குறிப்பாக இலங்கையிலிருந்து வருகின்ற அகதிகளுக்கு ஆங்கிலம் தெரியாது. அவர்கள் அகதிகளாக இலங்கையிலிருந்து அநேகர் அங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பலவாறு மொழிபெயர்ப்பதற்கும் அரசாங்க உதவிகளை வாங்கி கொடுப்பதற்கும் தவித்து மாண்டு, அநேகர் யுத்தத்திலே மாண்டு போன அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் என்னை ஒரு கவுன்சிலராக, ஒரு மொழிபெயர்ப்பாளராக, இன்னும் சொல்ல போனால் தெற்காசியாவிலிருந்து வருகின்ற மக்களுக்கு நானும் ஜோஸ்வினும் பெற்றோர்களாக இருப்பதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் எங்களை அதை குறிப்பாக நியமித்திருக்கிறது. இந்த ஊழியத்தை அங்கீகரித்து நமது திருச்சபையும் எங்களுக்கு ஒரு விசேஷத்த பொறுப்பு ஒன்றை கொடுத்திருக்கிறது. அதன் மூலமாகத்தான் தென்னாசியாவிலிருந்து வருகிற பங்களாதேஷ், இந்தியா, நேபாள், பூட்டான், சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் என்னும் இந்திய வம்சவழிகள், மலேசியா, எங்கிருந்தெல்லாம் பார்க்கிறோமோ அங்கிருந்து வருகிற தமிழர்கள், விசேஷமாக தமிழர்களுக்கு, அதை தாண்டி இந்திய வம்சவழிகள், தென்னாசிய வம்சவழிகள் வருகிறவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதற்கு எங்களை அரசாங்கம் நியமித்திருக்கிறது, திருச்சபையும் நியமித்திருக்கிறது. அங்கு இருக்கிற தமிழ் சங்கமும் எங்களுக்கு ஒரு விசேஷித்த நியமனத்தை கொடுத்திருக்கிறது. எந்தெந்த மாணவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு உணவு இல்லை என்றால் எங்களுடைய வீடு எப்பொழுதும் திறந்திருக்கும். 24 மணி நேரமும் எங்கள் வீட்டில் வந்து அவர்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அதற்கு ஜோஸ்வின் மிக உறுதுணையாக இருந்து வருகிறார். அப்படி இந்த காரியங்களை நாங்கள் செய்து வரும்பொழுது ஒரு முறை அங்கு இருக்கின்ற ஒரு புஸ்தக வெளியீட்டு விழாவில் ஐயா இதயகீதம் ராமானுஜம் போன்று மிகப்பெரிய, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தமிழ் புலவர்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்று பேசுவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். அன்றைக்கு நான் வேதத்தை திறந்து தேவ வசனத்தை எடுத்து இயேசுவின் அன்பு என்ன என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றேன். அந்த விழாவின் தலைவராக திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான் தலைமை தாங்கினார்கள். அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்பதற்கு, ஒரு பெரிய ஜாம்பவான் அவர்கள் அல்லவா, அவர்களை போன்ற பெரிய பெரிய ஆட்களை வாழ்த்தி வரவேற்பதற்கு என்னை போன்ற ஒரு சிறியவனை அழைத்திருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு என்னால் இயன்றவரை வாழ்த்தி வரவேற்றேன். அதை அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்பதாக ஜோசன் இடத்துல சென்று என் கையெல்லாம் நடுங்குகிறது. இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்களை வரவேற்பதற்கு என்னையே அழைத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லையே, அப்படி என்ன நான் செய்துவிட்டேன் தெரியவில்லையே என்று தமிழில் எழுதி எழுதி பார்த்து 2 நாட்கள் சரியாக தூங்காமல் உட்கார்ந்து எழுதியெல்லாம் என்னால் முடிந்தவரை அவர்களை வாழ்த்தி வரவேற்றேன். அப்பொழுதுதான் அவர்கள் எல்லாரும் எனக்கு அறிமுகமானார்கள். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தமிழ் புலவர்கள் எல்லாம் எனக்கு அறிமுகமானார்கள். அப்படி அறிமுகமானவர் தான் ஐயா இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். அவர்கள்தான் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளர். அவர்கள் நமது பொதுச் செயலாளர், நமது தமிழக அரசாங்கம் சார்பாகவும் நமது பாடநூல் கழக திட்டத்தின் சார்பாகவும் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் தி தமிழ்நாடு கவர்மெண்ட், அதை அந்த சார்பாக அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். என்னால் இயன்றவரை நான் அவர்களுக்கு, உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இது மேற்கொண்டு நீங்கள் தான் ஐயா சொல்ல வேண்டும். இந்த புஸ்தகத்தை நான் எழுதும்போது ஐயா இடத்துல நான் சில ஆலோசனைகளை கேட்டேன். ஐயா, நான் இப்படி ஒரு புஸ்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன், எனக்கு பெரிய அளவுக்கு தமிழ் எழுத்துக்கள் உங்களை போன்று தெரியாது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கி படித்து எனக்கு ஆலோசனைகளை சொன்னார்கள். அப்பொழுது இதை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் ஐயாவை தயவுசெய்து இந்த விழாவுக்கு வந்து உங்கள் கையினால் இந்த புஸ்தகத்தை வெளியிட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமே என்று நான் சொன்னேன். அதற்காக அவர்கள் சென்னையிலிருந்து, அவர்களும் திரு சுரேஷ் அவர்களுடைய செக்ரட்டரி,
அவள் இரண்டு பேரும் இங்கே இருக்கிறார்கள். இந்த நேரத்தை ஐயா ராமானுஜம் அவர்களிடத்தில் கொடுக்க விரும்புகிறேன். இந்த புஸ்தகத்தை குறித்து அவர்கள் இந்த புஸ்தகத்தை வாசித்து விட்டார்கள். ஒரு முறை அல்ல, ஒரு சில முறை அவர்கள் இந்த புஸ்தகத்தை வாசித்து இருக்கிறார்கள். இந்த புஸ்தகத்தை குறித்து ஒரு சில குறிப்புகளும், பின்பாக இந்த புஸ்தகத்தை உங்கள் கையினால் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பூ விரிந்து இருகரையில் நாணி நிற்க பொற்றாலை மலர்தூவி வாசமூட்டும் கூமிசை குயில் மரத்தின் கொம்பில் வீற்று குழலுத மரங்கொத்தி தாளமிட தாவுமிசை தரங்கள் என்னும் கரங்கள் நீட்டி தாய்மை என்னும் பேரன்பு நெஞ்சில் பொங்க காவிரி தாய் ஓடி வந்து உழவ மக்கள் கால் தழுவி புனலாட்டும் தமிழகத்தில் தூத்துக்குடியிலிருந்து கோட்டையூரிலிருந்து வெற்றி கோட்டையை கட்டியிருக்கும் சார்லஸ் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிலும் இசை வெளியீட்டு விழாவிலும் கலியிடம் புரிகின்ற என் தமிழன்னையே உன்னை வணங்குகிறேன். அற்புத வேள்வி ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கிறது. காரணம், இங்கே வந்த எல்லோரையும் பார்க்கிறேன், உண்மையானவர்களாக உள்ளம் திறந்து பேசுகிறார்கள். இவரை காட்டிலும் இவருடைய தந்தையார் மிகப்பெரிய வரலாற்று எழுத்தாளராக இருப்பார் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. காரணம், அவர் கொடுத்த குறிப்பும் அவர் செய்த அந்த செய்திகளை மிக நுணுக்கமாக அற்புதமாக சொன்னார்கள். இன்றைக்கு யார் புண்ணியம் செய்தவர்கள் என்றால் ஐயா சுவிசேஷமுத்து அவர்களும் ஜெயாம்மா அவர்களும் தான் புண்ணியம் செய்தவர்கள். காரணம், இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பெத்தெடுத்ததுக்காக கர்த்தர் அவர்களுக்கு பூரண நல்லாசியை வழங்கியிருக்கிறார் என்பதை நம்முடைய பாஸ்டர் ஐயாக்கள் மேடையிலே வந்து சொன்னபோது எல்லோரும் உணர்ந்தோம். இந்த நூலை நான் படிக்கிற போது வியந்து போனேன். எங்கேயோ ஒரு ஆஸ்திரேலிய நாட்டில் இருந்துக்கிட்டு ஆங்கிலம் பேசுகிற இடத்துலேருந்து அற்புதமான தமிழ் வார்த்தைகளை எளிமையாக, அதே நேரம் எந்த விதமான திறந்த புத்தகம் எந்த பந்தாவும் இல்லாமல் மிகைப்படுத்தாமல் வார்த்தைகளை கோர்த்து எடுத்து எழுதிய பார்த்தபோது நான் வியந்து போனேன். அடடா, என்ன அழகு, அற்புதமான ஒரு அழகினை தந்திருக்கிறார்கள். அவருடைய பிறப்பு பற்றி சொல்லும்போது அந்த ஆஸ்பத்திரி நஸ்ரேத் ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்க, இந்த பையன் பிறக்க என்ன இருக்கிறது, இந்த குழந்தை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு வினாக்குறியை அந்த மருத்துவரே போடுறாரு. ஏயா அம்மாவும் ஐயா சுவிசேஷமுத்தும் போய் ப்ரே பண்ணுறாங்க. கடவுளே, நான் உங்ககிட்ட ஆண்டவரே நான் உனக்கு ஒப்பு கொடுக்குறேன், இந்த பிள்ளைய உனக்கு போதகராக்கிறேன், உனக்காகவே நான் கொடுக்குறேன்னு சொன்னதனுடைய விளைவாக ஒரு சுண்டெலி போல் என்றைக்கு பிறந்த குழந்தை இன்றைக்கு சூரியனாய் உலகமெல்லாம் வளமந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது அந்த எழுத்துக்கு கிடைத்த வெற்றி அல்ல. அந்த எளிய குடும்பம் வலிமையாக ஆண்டவரை நம்பியதால் கிடைத்த கருணை என்பதை இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது. இவருடைய இதில் பள்ளி பருவத்தில் ஜேம்ஸ் பள்ளிக்கூடத்தில், அதுக்கடுத்து இதில் பாளையங்கோட்டையில், அதுக்கடுத்து பூனாவில், இப்படி ஒரு ஒரு பகுதியாக வந்து தன்னுடைய இளமை உணர்வுகளை அப்படியே பதி கொஞ்சம் கூட வேறுபடுத்தலை. ஆனால் அதில் நம்முடைய பண்பாட்டு கூறுகளை கொஞ்சம் கூட சிதைக்காமல் பண்ணின நம்முடைய சார்லஸுக்கு இரவும் பகலும் அந்த குடும்பம் ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தில் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய குழந்தை உயர்ந்தவனாக வர வேண்டும், என்னுடைய புள்ள உன்னதமானவனாக வரணும் அப்படின்னு வேண்டாங்க. வேண்டும்போது இறைவன் ஒரு ஒரு நாளும் பார்க்குறான், சரி நம்ம சார்லஸுக்கு என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சார்லஸு தேடி பிடிச்சி என்ன கொடுக்கலாம்னு இறைவன் தினமும் யோசனை பண்ணுறாரு. அப்படி யோசனை பண்ணதனுடைய விளைவு போய் தேடி தேடி பார்க்குறாரு இறைவன் என்ன பண்ணலாம் இந்த தம்பிக்கு அப்படின்னு பண்ணும்போது, இப்படி உண்மையானவனாக ஒரு எளிய தம்பி இருக்கிறாரே இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜோஸ்பீன்
இறைவன் வந்து அவருக்கு பரிசு கொடுக்கலாம். அந்த பரிசு தான் இன்றைக்கு சிரித்தபடி தன்னுடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கிற அவருடைய உணவியா. காரணம் என்னன்னா, எந்த தமிழ் எழுத்தாளர்கள் வந்தாலும் அவங்க தான் வருவாங்க, வந்து ஐயா வாங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் கேப்பாங்க. துணவியோட வந்து முதல் முதல்ல தமிழ்நாட்டில் என்னுடைய இலக்கிய வாழ்க்கையில் வரவேற்ற ஒரே தம்பதி இந்த ரெண்டு தம்பதி தான். காலையிலேயே ஓடிடுறாங்க, வேக வேகமாக தூங்காத கூட நாங்கள் எங்களுடைய சரியான நேரத்துக்கு எங்களுடைய ரயில் வந்து விட்டது. உடனே ஓடி வந்து வரவேற்றது போது நான் மகிழ்ந்தேன், இப்படி ஒரு தமிழர் இருக்கிறாரா. இதே மாதிரி இந்த எழுத்தில் பார்த்தா ஜெயா அம்மையாரை பற்றி பார்த்தோம், பார்த்த தன்னுடைய மனைவி பற்றி சொல்கிறாரு, நெருப்பின் இருப்பாய் இருப்பின் தெரிப்பாய் கோடை ஈட்டியாய் காலம் காட்டியாய் அடுப்படி சிறையினை படிப்படியாக்கி கர்த்தரை நினைத்து படிப்பால் உயர்ந்து உழைப்பை தொடுத்து ஆஸ்திரேலிய மண்ணில் இன்றைக்கு அரசு பதவியில் அலங்கரிக்கிற ஜோஸ்பின் அம்மா அவர் அருகில் இருக்கிறார் என்றால் அது கர்த்தர் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்பதை இந்த அரங்கில் இந்த நூல் மூலம் பதிவு செய்திருக்கிறார். தட்டலாம். காரணம் என்னன்னு பார்த்தா, தமிழர்கள் பல நேரங்களில் நம்ம கை தட்டுறதுக்கு பயந்துக்கிறோம். அப்படி நம்ம தட்டலன்னா போகிறவங்க வரவங்களாம் நம்மளை தட்டிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும். ஏனென்றால் அது மாதிரி ஒரு அற்புதமான தன்னுடைய குடும்பத்தை அவர் நன்றி சொல்கிறாரு. தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய நண்பர்களை, தன்னுடைய குருவை, தனக்கு சொல்லி வேதம் சொல்லி கொடுத்த பாஸ்டர்களுக்கு நன்றி சொல்லும் போது ஒரு மனிதன் உயர்ந்து விட்டான். பைபிளில் சொல்லுவாங்க, யார் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களே உண்மையா பரிசுத்தமானவர்கள் சொல்லுவாங்க. அப்படி பரிசுத்தமானவராக இருப்பவர் இந்த எழுத்தின் மூலம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருப்பவர் நம்முடைய சார்லஸ். அந்த எழுத்து அவளுக்கு இயல்பாக வருகிறது. காரணம் உண்மை. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கவிபருக்கும் கலைபருக்கும் மேவுமாயின் எல்லா வெற்றியும் கிடைக்கும் என்பதை பாரதி புலவன் சொல்லுவான். அதை இந்த நூலில் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார். தன்னுடைய இளமை பருவம் கல்லூரி பருவம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் வராரு. உலகத்தினுடைய உச்சாணி கொம்பு, நாகரிகத்தினுடைய உச்சாணி கொம்பு, வசதியினுடைய அப்படியே தூய்மை கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆஸ்திரேலிய நாட்டில். அந்த வீருக்கு விட்டு அவரை போய் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த நூல் மூலம் கேட்டால், உங்களுக்கு பிடிச்ச ஊர் எது, பிடிச்ச நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. என் நாடு தமிழ்நாடு. உங்களுக்கு பிடிச்ச ஊர் எது? ஏன், எங்கள் கோட்டையூர் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த கம்பீரம் தெரிகிறது. அல்லிலும் பகலிலும் அலைச்சலின் நடுவிலும் தொல்லைகள் பலவையும் தோளிலே தாங்கி நல்லவை செய்த ஊர் எங்கள் ஊர், அதுதான் எங்கள் கோட்டையூர் என்று பதிவு செய்து உலக அரங்கெல்லாம் இந்த நூல் நாளை உலாவரப் போகிறது என்றால் அது இந்த எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றி. தெரிந்தோ சுவிசேஷமுத்து ஐயா அவர்களுடைய பிரார்த்தனை, அவருடைய ஜெபம் இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. காரணம், நீங்கள் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்ததனால், இறைவனுடைய கருணையினால் உண்மையான ஒரு பிள்ளை. நீங்கள் அவரை ஒரு திறமசாலி பெரிய பண வசதி படைத்தவராக காட்டிலும் ஒரு உண்மையான மனிதராக இருக்கிறார். தன்னுடைய உள்ளத்தை திறந்து வச்சிருக்கிறாரு. தனக்குள்ளார எந்த விதமான எண்ணங்களும் தீய எண்ணங்களும் இல்லாமல் உண்மையை மட்டுமே எண்ணத்தால் எழுத்தால் சொல்லால் செயலால் இருந்ததனால்தான் இது போன்ற அழகான ஒரு நூல் உருவாகி இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா 60 அல்லது 70 வயசு ஆகணும். பயோகிராஃபி அப்போதான் எழுத வரும், அப்போதான் எழுதுறதுக்கான விஷயங்களும் கிடைக்கும். ஆனால் ஒரு 40 வயதில் இந்த உலகத்திலேயே முதல் முறையாக பயோகிராஃபி எழுதியவர் யார் என்றால், தூத்துக்குடியில் இருக்கிற கோட்டையூர் தந்த கோமான் கொள்கை வீரன் நம்முடைய சார்லஸ் தான். வேற யாராலையும் எழுத முடியாது. நான் எழுதலை, நான் ஒரு 20-30 புத்தகங்கள் எழுதி எல்லோ உலக நாடுகள்லாம் சுற்றி வந்துட்டேன். ஆனால் என்னால் எழுத முடியல. 60 வயசில் ஒரு பயோகிராஃபி கொண்டு வரலாம்னு பார்த்து முடியல. காரணம், என்னால் முடியவில்லை. அதை என்னால் முடியாததை என்னுடைய இளைய சிங்கம் சூரிய சூடர் சார்லஸ் செய்திருக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம பாராட்டணும். ஏனென்றால் நம்மளால் முடியாத யார் செஞ்சாலும் அதை பாராட்டணும். அப்படி பாராட்டுகிற போது தான் இதயம் விசாலமாகும்.
அப்படி செஞ்சிருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் வெற்றி வீரராக உலக அரங்கமெல்லாம் உலா வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த போதகர், ஒரு மிகச்சிறந்த பாடகர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரு மிகச்சிறந்த பெற்றோரை நேசிக்கவர், அதை காட்டிலும் ஒரு மிகச்சிறந்த தேசத்தை, மொழியை, இனத்தை நேசிக்கிற ஒரு மாமனிதர் யார் என்றால் நான் பற்றின்று சொல்லிவிடுவேன், எங்கள் சார்லஸ் என்று. ஆஸ்திரேலிய மண்ணில் இருந்தாலும் இந்திய மண்ணின் வீரத்தை, கௌரவத்தை, கம்பீரத்தை இன்னும் எழுதி கொண்டிருக்கிற அவருடைய இசை எனக்கு பிடித்திருக்கிறது. தேவகுமாரனே கேப்பாயா, அந்த பாட்டு தானே, தேவகுமாரனே கேப்பாயா என் தேவ கீர்த்தனை கேட்கலையா அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல் கேட்டு நான் வியந்து போனேன். அப்படி எழுத்து அவருக்கு வருகிறது. அவருடைய ஒரு ஒரு யாரு மனசுல உண்மை இருக்குதோ அவங்களால தான் எழுத முடியும், அவங்களால தான் சரளமா பேச முடியும். அவர் வந்து சுவிசேஷ முத்தாய்யா ஒரு பேச்சாளர் கிடையாது, ஒரு தமிழ் பண்டிட் கிடையாது. மேடையில் வந்தாரு, மிக அழகா ஒரு 25 நிமிடம் ஒரு சிக்கல் இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அவர் மனசுக்குள்ளார எதுவுமே இல்லை, உண்மை இருக்குது. உண்மை இருக்கிறதுனால அவரால் பேச முடிஞ்சது. அந்த தான் அப்படி சார்லஸ் ஐயா எழுதியிருக்கிறார். அந்த எழுத்துக்கள் அவரை எழ வைத்திருக்கிறது. அந்த கவிதை, இந்த பாட்டனுடைய இசையை பவனிச்ச, இங்கே தாயுமானவர் தந்தையுமானவர் ஓர் ஏழை வீட்டில், அதே மாதிரி மன்னனே அப்படிங்கிற அந்த மூணு பாடல்களும் அவருடைய எழுத்து, தானே எழுதியிருக்கிறார். அந்த பாடலுடைய வரிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்ச, மின்னலிலே நாரெடுத்து மிளறுகின்ற எண்ணத்தில் கண்ணல் சுவை சேர்த்து கவிதை சாரமாக்கி நெஞ்சம் நெகிழ வஞ்சம் விழுந்தோட கொஞ்சுகின்ற வீர தமிழை கொஞ்சும் நடியில் நடையில் எழுதி கத்தருக்கு காணிக்கையாக்கியிருக்கிற சார்லஸ்க்கு இன்று பிறந்த நாள். தோள்கிழக்க மாலைகளை என்னால் தூக்கி வர முடியவில்லை, இருந்தாலும் என் தாய் தமிழால் வாழ்த்துகிறேன். உன் எழுத்துக்கள் வென்று நிற்கிறது இந்த நூல். நாளை பேசப்படும் வருகிற 4ஆம் தேதி அவர் மிகவும் நேசிக்கிற ரஜினிகாந்த் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமலஹாசன் மிகப்பெரிய உலக நாயகன், அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் முன்னாடி உட்கார மாட்டாங்க. இன்னைக்கும் அவர் யாருன்னா இயக்குனர் எஸ்பி முத்துராமன், 500 படங்களுக்கு மேல் இயக்கம் செய்தவர். அவருடைய இப்படி கை கட்டி நிற்கிறவங்க அவ்வளோ பெரிய மனிதர்கள். அப்படியேப்பட்டவர் முதல் முறையாக இந்த நூலை படிச்சுட்டு, அந்த எழுத்தாளர் வந்துட்டாரா ஐயா, வந்துட்டாங்க ஐயா, அவங்க சொந்த மண்ணுக்கு அவங்க தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்த போய்க்கிறாங்க அவங்க 4ஆம் தேதி. அவருடைய கையால் இவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு முன்னிட்டு அவருக்கு எழுத்து சிற்பிங்கிற ஒரு விருதினை 4ஆம் தேதி வழங்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, ஜீவான்னு ஒருத்தர் இருந்தார், மிகச்சிறந்த பொது உடைமைவாதி, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடம் திறந்து வைக்கிறதுக்கு போகிறாரு. போகும்போது ஜீவா வீட்டுக்கு போகிறாரு, ஜீவா இந்த தொகுதியில் தானே நீ இருக்கிற, வாயை அங்கே போயிட்டு வரலாம், ஏன்னா உன்னை விட்டுட்டு போகக்கூடாது, ஏன்னா நீ முக்கியமான தலைவர் அப்படிங்கும்போது ஜீவா சொல்கிறாரு, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. உடனே காமராஜர் கேட்குறாரு, என்னப்பா கொஞ்சம் வரக்கூடாதா, ஒரு 1.5 மணி நேரம் பொறுங்கங்கிறார். 1.5 மணி நேரம் கழித்து ஜீவா வராரு. பெருந்தலைவர் காமராஜர் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இவ்வளோ லேட்டாச்சு அப்படின்னு. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வேஷ்டி, அந்த வேஷ்டி இன்னொரு அழுக்கு வேஷ்டி, இதை துவச்சி போட்டு காய போட்டுட்டு வரேன். காமராஜர் கேட்குறாரு, ஒரு 4 வேஷ்டி உனக்கு நான் வாங்கி தட்டா வேணாம், நான் என்னுடைய உழைப்பிழப்பேன். அப்படியாப்பட்டவருடைய மகன் வந்து அந்த நூல் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கிறார். அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி சிஜே சார்லஸ்ங்கிற ஒரு எழுத்தாளர் வராரு, அவரை நம்ம கௌரவிக்கணும் அப்படிங்கும்போது அவர் முன்னாடி அவர் வராருங்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் அப்படியே தமிழ்நாட்டில் தலை சிறந்த எழுத்தாளர்கள்லாம் வந்து சென்னையிலே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய சார்லஸ் ஐயா அவர்கள் கௌரவிக்க இருக்கிறோம் என்கின்ற ஒரு நல்ல செய்தியினை பதிவு செய்து ஒரு அற்புதமான வேள்வியில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. காரணம் உங்களுக்கு உதவுனவங்க, நீங்கள் நன்றி செய்ய வேண்டியவங்க, உங்களுடைய உறவுகள், அவங்கள மட்டும் கரெக்டாக கூப்பிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு பெரிய உணவகத்தில் நீங்கள் நடத்தின விதம் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது. மனதளவில் எல்லோரும் கம்பீரமாக உங்கள் பெயரை உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் தாய் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறாள். சார்லஸ் அவர்களே வருக அப்படின்னு, சார்லஸ் அவர்களே வருக,
உங்கள் எழுத்த வேள்வியை தொடர்க, தினம் தினம் நீங்கள் எழுதுங்கள், கர்த்தர் அருளார் எழுவுங்கள், நல்லதை எல்லாம் சொல்லுங்கள், இந்த நானிலும் பயலுற எழுதுங்கள், களிறு போல் மதமுற்று களம் நாடி பகை சாடி கண்டது நம் வீரமல்லவா, கைகுப்பி பிரவணங்க கடல் தாண்டி அரசாண்ட காலங்கள் நமதல்லவா, விளையாடும் கயர்கண்ணார் விடுகின்ற மலர்கனையும் வீரத்தை பேசிய கோட்டையூர் மண்ணல்லவா என்பதை உலக அரங்கத்தில் சொல்லுவதற்காக உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நான் ஏதாவது அவர்களுக்கு செய்யாவிட்டால் சென்னையிலிருந்து என்னுடைய நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு நிகழ்ச்சி மூணு நிகழ்ச்சி, இன்னைக்கு பார்த்து வழக்கமா இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக போவேன், இன்னைக்கு அந்த ஷூட்டிங்கை வச்சு நாளைக்கு வச்சுக்கலாமா சாருங்கண்ணா, இல்லை நான் முக்கியமாக போயே ஆகணும், ஏன்னா நான் ஒத்துக்கிட்டேன், ஒத்துக்கிட்ட வாட்டியே போகாத இருக்கக்கூடாதுங்கிறதுக்க என்னுடைய உதவியாளர் இனிய நண்பர் அரசு பேருந்து போக்குவரத்து பழகத்திலே பணியாற்றுகிற சுரேஷ் அவர்களை ஓடமாக வேடி ஒரு நல்ல விருது வாங்கி சிறப்பு பரிசு வாங்கிட்டு வந்துரு, ஏன்னா அவங்க அப்பா அம்மா முன்னாடி நம்ம கொடுக்கணும், ஜெயா அம்மாவும் நம்ம சுவிசேஷ முத்தாயாவும் அவரை உருவாக்கி இன்னைக்கும் அருள் செய்து கொண்டிருக்கிற அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற அவருக்காக ஜெபம் வந்திருக்கிற பாஸ்டர் முன்னால் நம்ம நாலாம் தேதி கொடுக்க போகிற கிஃப்ட்டு வேற, இன்னைக்கு ஒன்று கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் உங்கள் முன்னிலையில் இந்த சிறப்பினை முதலில் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். புலர் விடியல் மலர் தூவி புதுப்பாட்டு கீழே சிக்கிற இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இன்னும் எழுவீர்கள், இன்னும் சுடர் விடுவீர்கள், உலகமெல்லாம் உங்கள் பெயர் உச்சரிக்கப்பட காரணம் உங்களுடைய எழுத்தும் உங்களுடைய இசையும் உலக அரங்கத்தில் உங்களை உயர்த்தி நிற்கும் காரணம் எழுதியதும் நீங்கள், இசையமைச்சதும் நீங்கள், பாடியதும் நீங்கள் என்பதனால் இந்த உலக அரங்கம் உங்களை உயர்த்தி அண்ணாந்து பார்க்கும் அந்த நாள் விரைவில் வரும் என்று இந்த பிறந்த நாளில் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்தினை வணக்கத்தினை சொல்லி ஆற்றல் பல பெற்று அன்பு நலம் பெற்று போற்றும் தரும்பெற்று பொன்மொழியால் வாழ்த்து பெற்று நாட்டின் ஏற்றமுட்டு நல்லற பணியாற்றி உலகை ஓப்பிலாழ்த்த வேண்டும். அதற்கு கோட்டையூரிலிருந்து ஒரு புதிய கோட்டையை கோட்டூரிலிருந்து ஒரு புதிய கோட்டையை கட்டப்போகிற உங்களுக்கு இன்றே எங்களுடைய இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை சபை முன் பதிவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.